இந்த சிறப்புமிக்க ஒரு விழாவின் மூலம் என்னுடைய வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு அங்கீகாரத்தையும் என்னை போல் இனி வளர்ந்து வரக்கூடிய பெண்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தூண்டுகோலை பெறும் விதமாகவும் இந்த சிறப்பை எனக்கு அளித்து விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழித்துறை தலைவர் அன்பிற்குரிய பேராசிரியர் மணிகண்டன் அவர்களே, இங்கு என் தந்தையினிடத்தில் இருந்து என்னை வாழ்த்தவும், தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் 90 வாங்கியவர் 100 வாங்க மாட்டாரா என்ற தன்னம்பிக்கையை நமக்கு அளித்து செல்லுகின்ற ஒரு கவிஞர் என்பவர் காண விரும்பும் உலகத்தை, நாம் கனவு காண முடியாத உலகத்தை படைத்து கொடுப்பவர்கள், அந்த உலகில் வாழக்கூடிய தகுதியை நமக்கு அளிக்கும் விதமான அந்த உரையை நிகழ்த்தி என்னை வாழ்த்திய ஐயா கவிஞர் அவர்களுக்கும் இங்கு வரவேற்புரையின் மூலம் என் வாழ்க்கை சுருக்கத்தையே பாராட்டுரையாக வழங்கிய அன்பிற்குரிய பேராசிரியர் வாணி அறவாளன் அவர்களுக்கும் நன்றி உரை வழங்கவிருக்கின்ற பேராசிரியர் நிர்மலர் செல்வி அவர்களுக்கும் என்னை வாழ்த்திய என் அண்ணன் மகிழ்நன் அவர்கள், அவர் வந்ததே எனக்கு தெரியாது, இப்படி ஒரு அதிர்ச்சி மூலமாக இங்கு வாழ்த்த வந்த அண்ணன், என்னுடைய அக்கா மான்விழி, என்னுடைய இன்னொரு அக்கா என்று சொல்லுகிற ஓவியா அவர்கள், தங்கை என்று எப்பொழுதுமே தங்கையாக இருக்கிற அன்புக்குரிய நர்த்தகி அவர்கள், ஐயா அரங்க ராமலிங்கம் அவர்கள் உள்ளிட்ட நான் வியந்து பார்த்த ஐயா நன்னன் அவர்களுடைய மகள் அவ்வை அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் இன்னும் பேரை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஐயா புலவர் வீரமணி அவர்கள் மிக பெரும் ஆய்வாளர், இந்த நிகழ்வுக்கு தூண்டுகோலாக இருந்த ஐயா விழிகள் வேணுகோபால் அவர்கள், எங்கள் அன்புக்குரிய மாநில கல்லூரி மாணவர் சங்க தலைவர் ஆறுமுகம் அவர்கள், வந்திருக்கிற நண்பர்கள், என் தந்தையின் நண்பர், தந்தையை விட மிக இளையவர், ஆனால் அவரது செயல் திறனாலும் பொது நோக்காலும் என் தந்தையால் வியந்து பாராட்டப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரி ஐயா ராமநாதன் அவர்கள், நான் அதாவது தனிப்பட்ட அழைப்பு இன்றி இந்த நிகழ்வில் இங்கு வந்திருக்கிற ஐயா ஓவிய கவிஞர் அமுதன் அவர்கள், அவர்கள் வந்து அமுத பாரதி, அவர்களுடைய அந்த வயதில் என் அன்புக்குரிய ஐயா வைகரை அவர்கள், அவங்க இவங்கெல்லாம் வருவாங்க என்று நான் நினைக்கவில்லை, அந்த ஒரு அழைப்பு, யாரும் தனிப்பட்ட அழைப்பு அனுப்பவில்லை, இருந்தும் இப்படியாக இங்கு கூடியிருக்கக்கூடிய அன்புக்குரிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வின் மூலமாக நம்முடைய பேராசிரியர் மணிகண்டன் அவர்களும் ஐயா விழிகள் வேணுகோபால் அவர்களும் இங்கு உரையாற்ற வேண்டும் என்று அவர்கள் எனக்கு அளித்த பணி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது பேச வேண்டும் என்பது எனக்கு அப்பொழுதே தெரியும், இது ஒரு மணி நேரத்திற்கான வாய்ப்பு இருக்குமா என்கிற கேள்வி எனக்கு உண்டு. ஆயினும் அவர்கள் சொல்ல விரும்பிய செய்தி என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் எதை பதிவு செய்ய விரும்புகிறீர்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை உங்களினும் இளையவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை பதிவு செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அது ஒரு பெரிய பயணம்தான். இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லும் பொழுது அது வியப்பாக இருக்கும். கனடாவில் இருந்து ஒரு தோழர் அலைபேசியில் அழைத்து சொல்லுவார், நீங்கள் இதை செய்யணும் அதை செய்ய நிறைய வேண்டுகோள்கள் பொது வாழ்க்கை தொடர்பாக. அப்போது அவரிடம் கேட்பேன், இவ்வளவு நீங்கள் எப்படி நான் செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், அவர் சொல்லுவார், அக்கா இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் வந்த காலத்தில் உங்களை தவிர வேறு யாருமே இல்லை சொல்லுவதற்கு. எந்த ஊரில் பார்த்தாலும் சேலம் அருள்மொழி என்கிற பெயர்தான் சுவரொட்டியில் இருக்கும். அதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், நான் அப்படி பொது மேடையில் பேச வருவதற்கு, பொதுக்கூட்டங்களில் பேச வருவதற்கு 2 முன்னால் தோழர் ஓவியா அவர்கள் ISROவில் பணியில் சேர்ந்து விட்டார். இஸ்ரோ எப்படிப்பட்ட இடம், அங்கு போய் வேலை கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய கடினமான ஒரு சவால்,
அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கு பணியில் சேர்ந்து விட்டதனால் அவர் அதிகம் வெளியூர்களில் பேச வரவில்லை. அதனால் நான் தான் ஒரே ஆள், போட்டியே கிடையாது. அந்த பயணத்தின் விளைவாக பல பேர் அவர்களுடைய குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஊட்டி இப்படி நீங்கள் வர முடியும் என்று காட்டினார்கள் என்று அவர் சொன்ன அந்த சொல், அது ஒரு வகையில் நானும் நடைமுறையில் பார்ப்பது. இன்று பல ஊர்களுக்கு செல்லும் பொழுது அந்த குழந்தைகளுடைய பெயர் வந்து அருள்மொழி என்று சொன்னால், அருள்மொழியானால் அவங்க பெற்றோர் சொல்லுவாங்க, உங்கள் பேர் தான்மா வச்சோம் அப்படின்னு. ஏன் பேர் வச்சிங்களா அப்படின்னு. ஆமாம், அப்போ இவங்க வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்க, அந்த கூட்டத்தில் பேசுனீங்க, அந்த கூட்டம் பேசிட்டு நான் வியப்போடு போய் சொன்னேன், இப்படி ஒருத்தர் பேசுனாங்க, அதனால் நமக்கு பெண் குழந்தை பிறந்தால் அருள்மொழின்னு பேர் வைக்கணும்னு. ஓ அப்படியா, நல்ல வேலை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்காம என்ன பேச்சு பேசுது, என்னம்மா இப்படியெல்லாம் பொம்பளைங்க பேசலாமான்னு ஒருத்தர் நினச்சிட்டு போயிருப்பார். அவரை நினச்சி பயந்து தான் நிறைய பேர் பின்வாங்கிடுறாங்க அப்படி திட்டியவரை நினைத்து. ஆனால் இப்படி யாரோ ஒருவர் இப்படியும் நம் வீட்டில் ஒரு பெண் குழந்தை வர வேண்டும் என்று நினைத்து அந்த பெயரை வைப்பதற்கு அந்த உரை ஏதோ வகையில் பயனை கொடுத்திருக்கிறது என்கிற ஒரு நிறைவு எனக்கு உண்டு. இது கொடுத்திருக்கிற உறவுகள் உலகம் முழுக்க, இங்கு அண்ணன் நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். அண்ணா கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. அவர் வந்து சென்னையில் வட சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் ஒரு சிறிய சந்தில் அவருடைய வீடு. அவர்கள் பருப்பு வியாபாரம் செய்பவர்கள். அவங்க யார் என்று எனக்கு தெரியாது. நான் ப்ளஸ் டூ படிக்கும் பொழுது சென்னையில் வந்து பொதுக்கூட்டம் பேசிவிட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு சின்ன கையெழுத்து, அழகான கையெழுத்தில் ஒரு கடிதம் வரும், என்னுடைய உரையை பாராட்டி அன்பு தங்கை நீங்கள் இப்படி பேசியதற்கு பாராட்டு என்று. அப்புறம் எனக்கு அங்கே ஏதாவது புத்தகம், ஆங்கில இலக்கியம் படிக்கும் பொழுது சில புத்தகங்கள் அங்கே கிடைக்காது, அண்ணா இந்த மாதிரி ஒரு புத்தகம் வேண்டும், அது சென்னையில் மூர் மார்க்கெட்டில் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் என்று எழுதினால் அடுத்த ஒரு வாரத்தில் அந்த புத்தகம் அஞ்சலில் அனுப்பப்படும். ஆனால் நான் அவரை பார்த்ததில்லை. அதற்கு பிறகு சென்னை கம்பன் கழகத்திற்கு நான் பேச்சு போட்டிக்கு வரும்பொழுது அங்கு வந்து எங்களை சந்தித்து விட்டு நானும் என் தாயாரும் அங்கே இருக்கிறோம். காலையிலும் மாலையிலும் பேச்சு போட்டி. அப்பொழுது எல்லாரும் சென்னைக்காரர்கள் பக்கத்தில் சென்று சாப்பிடுவார்கள். வெளியூரில் இருந்து வந்திருக்கும் நானும் என் தாயாரும் வெளியில் போய் சாப்பிட்டு வந்தால் மதிய போட்டிக்கு நேரம் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னா அவர் வீட்டிலிருந்து டிஃபன் கேரியரில் சாப்பாடு வரும். இதெல்லாம் எம்ஜிஆருக்கு வரும், இப்படியெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு எளிய திராவிடர் கழக பேச்சாளருக்கு இப்படியான ஒரு அன்பை பொழிந்த ஒரு குடும்பம் உலகம் முழுக்க இருக்கிறது. அதனுடைய சான்றாக அண்ணன் நாகராஜன் அவர்கள். நான் சென்னையில் படிக்கும் பொழுது அவர்தான் எனக்கு காப்பாளர். இந்த உறவை, இப்படியான ஒரு நெருக்கத்தை இந்த கொள்கையும் இந்த மேடையும் தான் கொடுத்தது என்பது ஒரு செய்தி. அப்புறம் இன்னொன்று, இந்த வளர்ப்பு என்பது என்னுடைய பெற்றோரை பொறுத்தவரையில் எல்லோரும் என்னுடைய தந்தையாரை குறிப்பிட்டார்கள். அவர் இங்கு குறிப்பிடப்பட்ட செய்திகளை காட்டிலும் உண்மையிலேயே அதிகமான பேசப்பட வேண்டிய ஒருவர். ஐயா அவர்களோடு அவ்வளவு நெருங்கிய அன்பும் நட்பும் கொண்டவர்கள். அவர்களுடைய இளம் வயதில் இருந்து அவருக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு என் தந்தையின் நண்பர்களாக ஐயா தமிழன்பன் அவர்கள், புரட்சி கவிஞர் பாடல்களை ஆய்வு செய்வதிலேயே தன் புலமையை செலவிட்ட ஐயா முருகசுந்தரம் அவர்கள், இவர்களெல்லாம் சேலத்துக்காரர்கள். ஐயா புலவர் அர்ஜுனன் அவர்கள்லாம், இவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் பழைய திராவிடன் ஏட்டில் நீங்கள் படிக்க முடியும். இவர்களெல்லாம் நான் இளம் வயதில் பார்த்த, அவங்களெல்லாம் பெயர் சொல்லி, அவர் முருகசுந்தரம் ஐயா, இவர் வந்து அர்ஜுன ஐயா, இப்படியாக சொல்லி வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதை என்னுடைய தந்தை உருவாக்கி கொடுத்தார். என்னுடைய தாயார், அவரை பற்றி இங்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏன்னா புலவர் அண்ணாமலை என்கிற அந்த ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு கலவு, ஒரு விசித்திரமான மனிதர்னு சொல்லணும், அதுதான் ஐயா அவர்கள் சொன்னார்கள்.
ஐயா வந்து ரொம்ப நட்புக்காக கொஞ்சமாக சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து சண்டை போட்டிருக்காரு அவரோட. என்ன இப்போ பேட்மிண்டனில் ரெண்டு பேர் தான் நிற்கணும்னு சட்டமா? ஏன் மூணு பேர் நின்னால் என்ன தப்பு அப்படின்னு இப்படி ஒரு பேசக்கூடியவர். அதே நேரம் எடுத்துக்கொண்ட வேலை யாருக்காவது உதவ வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் யார், எதுக்காக அவர்களுக்கு இவ்வளவு மெனக்கெடுகிறார் தெரியாது. அவர்களுக்காக அவ்வளவு சொந்த காசை செலவு செய்து நட்டமடைந்தாலும் பரவாயில்லை என்று உதவக்கூடியவர். எங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் யாராவது நான்கு பேர், நாங்கள் ஐந்து பேர், எங்களோடு வளர்ந்த ஒரு அத்தை மகன், இவர்களை தவிர யாராவது நான்கு பேர் இருந்து கொண்டே இருப்பார்கள். படிப்பதற்காக வந்திருப்பார்கள், வேறு வேலைக்காக வந்திருப்பார்கள், மருத்துவம் பார்க்க வந்திருப்பார்கள். அவ்வளவு பேருக்குமான உணவு பெரிய விருந்து கிடையாது, ஆனால் என்ன உணவோ அது அனைவருக்கும் பொதுவான உணவு. அப்படி அந்த வீட்டை புரட்சி கவிஞருடைய கனவான இல்லமாக, குடும்ப விளக்காக நடத்தியவர் என்னுடைய தாயார் சரசம்மையார் அவர்கள். என்னுடைய பண்புகளில் என் தந்தையின் இயல்பும் இருக்கும், என் தாயின் இயல்பும் இருக்கும். என் தாயின் இயல்பு எங்கு தெரியும் என்று சொன்னால், திடீரென்று அதிகம் பேர் பரப்புகிற இந்த ஹெச் ராஜா அவர்களோடு ஒரு விவாதம் இருக்கும். அந்த விவாதத்தில் என்னுடைய குரலும் என்னுடைய உடல் மொழியும் திடீர்னு வேறு மாதிரி ஆகிருக்கும். அது என்னென்னா எங்கள் அம்மா, அதுதான் என் தாயினுடைய ஆளுமை. எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். அவர்களை பற்றி ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமென்றால், நிறைய செய்திகளை படிப்பார்கள். எனக்கு வந்து எப்படி இந்த எதை வேண்டுமானாலும் படிக்கிறது, தெரிந்து கொள்வது என்கிற ஆர்வத்துக்கு அவரே ஒரு காரணம் சொல்லுவார். நீ என்னம்மா இப்படி எதை பார்த்தாலும் அதை படிச்சிடறியே, அதை தெரிஞ்ச மாதிரியே பேசுறியே அப்படிம்பாங்க. அதற்கு அவரே ஒரு காரணம், ஒருவேளை நீ வயிற்றில் இருந்தப்போ நான் நிறைய கல்கண்டு பத்திரிக்கை படித்தேன். ஏன்னா கல்கண்டு தான் அப்போ வந்து எளிய குடும்பங்களின் ரீடர்ஸ் டைஜஸ்ட், அதனால் நீ இதெல்லாம் படிக்கிறியோ என்று எல்லாவற்றையும் அதை ஒரு அறிவியலோடு இணைத்து சிந்திக்கக்கூடியவர். அவருக்கு அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் மாரடைப்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த கட்டத்தில் சென்னையிலிருந்து சேலத்திற்கு அப்பாவோடு ரயிலில் பயணம் செய்கிறார். ரயிலில் பயணம் செய்யும் பொழுது அவருக்கு கழிவறைக்கு செல்ல வேண்டும். அப்போது கழிவறைக்கு சென்று திரும்பி வெளியில் வரும்பொழுது மாரடைக்கிறது. அவருக்கு நல்லா தெரியுது, வேர்க்குது, மயக்கம் வருகிறது. அந்த மாத்திரையை எடுத்து நாக்கடியில் வைக்க வேண்டும். அவர் மெதுவாக அந்த ஜன்னல் கம்பிகளை பற்றி பற்றி, ஒரு மூணாவது அறை இருக்கிறது அதுக்குள்ளே போய், இது என்னென்னா முதல் வகுப்பு அறை, ரெண்டாம் வகுப்பாக இருந்தால் நிறைய பேர் பார்ப்பாங்க, முதல் வகுப்பு அறை யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க, அது கதவு இருக்குது. அதை தாண்டி அவர் உள்ளே மெதுவாக சென்று என் தந்தையிடம் சொல்லுகிறார். ஆனால் அவர் பார்க்கின்சன் பிரச்சனையால், நடுக்க நோயால் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு புரியவில்லை. அப்படி புரியாத பொழுது அவரே சீட்டில் உட்கார்ந்து மெதுவாக நகர்ந்து தன்னுடைய கைப்பையை எடுத்து அந்த மாத்திரையை எடுத்து நாக்கடியில் வைத்து கொண்டு அப்படியே வேர்க்கிறது படுத்து விட்டார். சரியாகி சேலத்தில் வந்து இறங்கி விட்டார்கள். அதற்கு பிறகு தொலைபேசியில் அவர் சொல்லுகிறார், எனக்கு அதை கேட்கவே நடுக்கமாக இருக்கிறது, ஏன்னா குடும்பத்தினுடைய தூண் அவர்தான். அப்போது சேலம் சென்று என் தந்தையின் பிறந்தநாள் விழாவை நடத்துவதற்காக போகிறார். அங்கே போனால் அவ்வளவு ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்திருக்கிறார். ஆனால் அவர் முகத்தில் அந்த ரெண்டாவது அட்டாக் வந்து அந்த சோர்வு தெரிகிறது. அப்போ எல்லாம் முடிந்த பிறகு நான் கேட்கிறேன், ஏம்மா எப்படிம்மா அவ்வளோ தைரியமா, அவங்கவுங்க டப்புன்னு விழுந்துருவாங்களே பயத்திலேயே, எப்படிம்மா நீ அப்படி பிடிச்சி போய் உட்கார்ந்து இதை பண்ணன அப்படின்னு கேட்டால், அவர்கள் சொன்ன பதில் இருக்குது பாருங்கள். உலகத்தில் யாருமே இந்த விடையை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன விடையை உங்கள் உள்ளத்தில் யோசித்தாலும் அது அல்ல அதற்கான விடை. அவர்கள் சொன்னது என்னென்னா, ஏம்மா நீ படித்ததில்லை, ரயிலில் செத்தா உடம்பு வாங்கிறது கஷ்டம். இப்படி ஒரு விடையை யாராவது
எவ்வளவோ படித்த ரயில்வே ஆஃபீஸர் கூட நினச்சிருக்க மாட்டார். ரயிலில் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த உடலை பெறுவதற்கு உறவினர்கள் அலைய வேண்டும். ஏன்னா இது ஜோலார்பேட்டை கிட்ட நடந்தது. அங்கே கேட்டால் இது ஜோலார்பேட்டை கோட்டம்னு சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் இது கோயம்புத்தூர் டிவிஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே போய் லெட்டர் கொடுங்க, அங்கே போய் லெட்டர் கொடுங்கன்னு நான் மனசில் என்ன நினச்சேன்னா, ஐயோ என் பிள்ளைங்க என் உடம்பை வாங்குமா, ஏன் நான் செத்ததுக்காக அழுவுமா, இல்லை என் உடம்பை வாங்கிறதுக்கு அலையுமா. அதனால் எது நடந்தாலும் சேலத்தில் போய் நடக்கட்டும் அப்படின்னு நினச்சி நான் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டேம்மா, பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு தாய் இவர்களுடைய அந்த துணிவில் ஓரளவு தான் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படி அவர்கள் கொடுத்த அந்த வாய்ப்பு, அவர்கள் வளர்த்த முறை, சில நிகழ்வுகள் உண்மையிலேயே அவர்கள் சொல்லும் பொழுது என் பெற்றோர் இல்லை என்கிற ஒரு ஆதங்கம் எப்பொழுதும் உண்டு. இந்த நிகழ்ச்சியில் நான் எதிர்பாராதது நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்தது. நானும் சொல்லலை, யாரும் இதற்காக அழைப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் இப்படி திடீரென்று தெரிந்து கொண்டு அவருடைய உதவியாளரிடம் புத்தகங்கள் தான் கேட்டிருந்தோம் இங்கு விற்பனைக்கு வைப்பதற்கு அல்ல கொடுப்பதற்கு. அவர்கள் வெளியிட்ட திராவிட போராளிகள் என்ற என்னுடைய கட்டுரை தொகுப்பு, அந்த புத்தகம் கேட்பதற்காக மட்டும்தான் செய்தி சொல்லியிருந்தேன். ஆனால் அவர்கள் தானாக இங்கு வந்து எனக்கு ஒரு பாராட்டு தெரிவித்தது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. அது இப்படியான ஒரு பெருமைகளை பெறுவது என்பது ஒரு 60 வயதில் நடப்பது வேறு, ஆனால் இதற்கு நாம் கடந்து வருகிற பாதை என்பது மிக கடினமானது. ஆனால் இயல்பில் எனக்கு வந்து இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சதில்லை. ஓ அப்படியா, இது இதற்கான வேலையா, விடிய விடிய செய்ய வேண்டுமென்றால் அது விடிவது கூட தெரியாமல் வேலைகளை செய்துவிட்டு 5 மணிக்கு படுக்கப் போவேன். 5 மணிக்கு அது வரைக்கும் எழுத வேண்டுமா படிக்க வேண்டுமா, அல்லது சீக்கிரம் தூங்கிவிட்டால் இன்றைக்கு ஏதோ முக்கியமான வழக்கு அதை படிக்க வேண்டுமென்றால் 2 மணி 3 மணிக்கு எழுந்து படிப்பேன். அப்பொழுது ஒரு முறை என் நண்பர் ஒரு வழக்கறிஞர் கேட்டார், இவ்வளவு தூரம் படித்தீர்களே எத்தனை மணிக்கு படித்தீர்கள்? நான் காலையில் 3 மணிக்கு இருந்து கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார், அப்போ எப்போ சமையல் பண்ணீங்க? எவ்வளோ முக்கியமான கவலை. அப்போ எப்போ சமையல் பண்ணீங்க? அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி உங்களுக்கும் வழக்கு இருக்குது, நீங்களும் காலையிலேருந்து தயாராகி வந்திருக்கீங்க, இதுக்கு நடுவில் உங்களுக்கு எப்போ சமையல் பண்ண நேரம் கிடைச்சதோ அந்த நேரத்தில் நானும் சமையல் பண்ணேன். ஆ நான் வந்து நான் ஏன் சமைக்கிறேன், எனக்கு மனைவி இருக்காங்க, எனக்கு ஒரு சமையல்காரமாக இருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் சமைக்கிற மாதிரி ஆகுமான்னு. அது சாப்பிட்றவங்க கவலை உங்களுக்கு என்ன? இது வந்து இதுதான் சமூகத்தின் எதிர்பார்ப்பு. நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க சரி, ஆனால் நீங்கள் இப்படி நாங்கள் போட்ட அந்த கோட்டுக்குள்ளே அந்த இலக்கணத்துக்குள் நீங்கள் ஏன் இல்லை? அதற்குள்ளே இருந்து காணாமல் போன பெண்கள் ஏராளமானவர்கள். நான் தொகுத்த திராவிட போராளிகள் நூலில் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பெண்களுடைய வரலாறுகளை படித்தால் நாங்கள்லாம் ஒரு காவாசி தான் அதில். ஆனால் அவர்கள் பிற்காலத்தில் என்ன ஆனார்கள், ஏன் அவர்களுக்கு தொடர்ச்சி இல்லை என்றால், எப்படி இருந்தாலும் இந்த அடிப்படையில் மாட்டிக்கொண்டால் அவர்களால் மீள முடியாது என்பதை பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சமைக்கலாம், சமைக்க கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதுவே தன் வாழ்க்கையின் வேலை என்று நினைக்கக்கூடாது என்பது இந்த முறையில் நான் தெரிந்து கொண்ட ஒன்று. அடுத்து என்னுடைய பள்ளி பருவத்தில் இருந்து இங்கு குழந்தை யாழிசை வந்து அவர்தான் பெரியார் பாடலை உங்கள் முன்னால் இந்த மேடையில் ஒரு நாற்காலியில் ஏறி முழங்கிய அந்த அழகான காட்சியை நாம் எல்லாரும் பார்த்தோம். நான் முதலில் மேடையில் பேசியது அவரை விட கொஞ்சம் சின்ன குழந்தையாக இருந்தேன். அப்பொழுது மேடையில் எனக்கு மேடை மேலே முக்காலி தேவையில்லை, ஏன்னா பெரியார் ஐயா வந்து உட்கார்ந்து கொண்டு பேசுவார். அவர் உட்கார்ந்து பேசுவதற்காக அந்த
மைக் வந்து உயரம் குறைவாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த மைக்கோட உயரம்தான் நான். ஆகையினால் எனக்கு அப்போ மைக்கை ஏற்ற இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்து தந்தை பெரியார் என்கிற ஒரு தாத்தா, அவர் பக்கத்தில் ஒரு நாய், இவ்வளவுதான் என்னுடைய நினைவு. கூட்டம், பெருங்கூட்டம். சேலம் கோட்டை மைதானத்தில் ஐயா அவர்கள் வருகிறார்கள் என்றவுடன் என்னுடைய தந்தை கற்றுக் கொடுத்த அந்த புரட்சி கவிஞருடைய பாடல்களை ஐயா முன்னாடி சொல்ல சொல்லுங்கள் புலவரே என்று சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த முத்து என்ற ஐயா, திராவிடர் கழக தொண்டர், அவர்தான் என்னை அழைத்து சென்று மேடையில் ஏற்றிவிட்டார். ஏற்றிவிட்டால் நான் பேசின பேச்சு என்ன பேச்சு, அந்த குழந்தை சொன்னதைப் போல வரிசையாக, கணக்கன் சொல் ஓவியமே கடவுள், இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று என ஒருவன் குறித்ததை மற்றவன் ஒப்பான், ஆதலின் தெய்வம் நிலையிலது ஆகும், தேடத்தக்கது தெய்வமா எண்ணுக, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி சொல்வதும் ஒருத்தி ஐவரை மணந்து உயிர் வாழ்வதும் பெருகும் பொய்மையை மெய்யென பிதற்றலும் பிறர் நூல் கொள்கை அதை ஒப்பிடான் தமிழன், முறிந்த உள்ளங்கள் ஏந்தும் கைகளை திரும்பி பாரப்பா, கெஞ்சுவதை விரும்பி கேளப்பா, அந்த கருங்கற்கோயில் கேட்டதா உன்னை காசு பணமப்பா, மனத்தின் மாசு தவிரப்பா, பசிக்குமா கல்லுக்கும் செம்புக்கும், பாலொடு பழமா கொடுக்காவிடில் அழுமா, அவற்றை புசிக்குமா பொன்னான மக்கள் புலம்புகின்றாரே, இங்கு கண் கலங்குகின்றாரே, அறத்தை வடவன் செய்யும் படுகொலை தெற்கில் அனைவருக்கும் ஏற்பட்ட விடுதலை, தூங்கும் புலியை பறைகொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், புகழாசை கொள்ளுக பொருளாசை தள்ளுக, புகழ் ஒன்றே நிலை என்ற தேவன் சொல் எண்ணுக, இகழ் வரும் மிகு பொருள் தேடுங்கால் தமிழ் மீட்பில் என்ன நேர்ந்தாலும் இன்பமே, அதுதான் என் ஆசை, தமிழ் அன்னையவள் முன்னைப் போல தன்னைத்தானே ஆள வேண்டும், அதுதான் என் ஆசை, அடிமையுற்றதுண்டா அவள் அயலவனின் பெண்டா, இம்மிடிமை நிலை பண்டா அவள் வெற்றி கொடி பற்றி புகையேற்றி புகழ் மேவ வேண்டும், அதுதான் என் ஆசை, இதுதான் அவள் நிலையா இனி புதுவாழ்வுரல் மலையா, அவள் போரில் நின்று பாரில் நின்று நேர் நிமிர்ந்து வாழ வேண்டும், அதுதான் என் ஆசை. முடிஞ்சது. இவை இப்பொழுது மனப்பாடம் செய்தவை அல்ல. இப்பொழுது மனப்பாடம் செய்தால் கொஞ்சம் அப்படி பார்க்க வேண்டி இருக்கும். சரியா சொல்கிறோமா? இது 4 வயதிற்கு முன்பாக என் மனதில் எழுதப்பட்ட வரிகள். எப்படி குழந்தைகள் இன்னைக்கு ரைம்ஸ் சொல்லுகிறார்கள், அது மனசில் பதிந்து விட்டால் இயல்பாக வரும். அதில் எனக்கிருந்த ஒரு சிறப்பு என்று நான் கருதுவது, இந்த பாடலின் எந்த சொல்லையும் அதற்குரிய உச்சரிப்போடு அப்பொழுதிருந்து சொல்லி வருகிறேன் என்பதுதான். அதற்கு வந்து என் தந்தை ஒரு தமிழ் புலவராக இருந்த எப்படி பயிற்றுவித்திருப்பார்கள் என்கிற அந்த அக்கறையையும் நான் நினைத்து பார்க்கிறேன். இல்லைன்னா இப்படி சொல்ல முடியுமா ஒரு பயிற்சி இல்லாமல்? அதில் இன்னொரு ஒரு பாடல், அது பிறகு புரட்சி கவிஞர் பாடல் இல்லை என்று நிறுவிவிட்டார்கள். ஆனால் அப்போ அப்படி தான் நினைத்து கொண்டு, ஆள வந்தீர் மக்கட்கு அறிவை பெருக்காமல் மாளுகின்றீர், மாளுங்கள் மாளுங்கள் உருவணக்கத்தாலே திருவழியும், உள்ளம் பெருவணக்கத்தால் பெருகும் பேறு, ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை சிற்றம்பலனையும் பீரங்கி வைத்து பிழந்தெறிவது என்னாலோ, இதுவும் அதில் இருக்கும். இது அவர் பாடல் இல்லை என்பது அதற்கு பிறகு ஆய்வாளர்கள் நிறுவியிருக்கிறார்கள். ஆகவே நான் அதை இப்போ அவர் பாடல் வரிசையில் சேர்ப்பதில்லை. இப்படி வளர்ந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இதை பேச ஆரம்பித்தா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இது வந்து பேச்சு பயிற்சி, ஆனால் இப்படி பேசுகிற ஒரு குழந்தையை, ஒரு சிறுமியை நம் சமூகம் சும்மா விடாது. ரேஷன் கடைக்கு போவேன், ரேஷன் வாங்கிட்டு வர்ற வழியில் அர்ஜுனன் ஐயா வீடு இருக்கும், அவன் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க, ஐயாவுடைய அம்மா, புலவர் அர்ஜுனன் ஐயாவுடைய அம்மா, அவங்க வந்து ரொம்ப பக்தி உள்ளவங்க. அவங்க என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வந்தவுடனே இங்கே வா, நீ என்ன சாமி கும்பிட மாட்டியாம்மா என்று ஆரம்பித்து அவ்வளவு கேள்விகளை கேட்பார்கள்.
இப்படியே அது கேள்வி பதிலாக வளர்ந்து கொண்டிருந்தது. பிறகு 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் படித்த நகராட்சி நடுநிலைப்பள்ளி, அதற்கு வந்து தேர்வீதி ஸ்கூல் அப்படின் தான் பேர், அந்த பள்ளிக்கு சுலோச்சனா என்று ஒரு தலைமை ஆசிரியர் வந்தார். அது வரைக்கும் வேறு ஒன்றும் நடக்கலை, பள்ளிக்கூடம் தான் நடக்கும். அந்த தலைமை ஆசிரியர் வந்தவுடன் எல்லா போட்டிகளையும் நடத்தினார். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, நடன போட்டி என்ற அனைத்து போட்டிகளையும் நடத்தினார். அப்போ போட்டின்னு சொன்ன உடனே முதல்ல பேர் கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு என்ன கட்டுரை அப்படின்னா, பேச்சு போட்டிக்கும் கட்டுரை போட்டிக்கும் எனக்கு காந்தியடிகளை பற்றி எழுதி கொடுத்தவர் அண்ணன் மகிழ்ணன் அவர்கள். அவர் தான் 4 பக்கம் எழுதி கொடுக்குறார். ஆனால் என்ன பண்ணுவார்னா, சீக்கிரம் எழுதி கொடுக்க மாட்டார். இன்றைக்கி போய் பேச்சு போட்டி என்றால் இன்று காலையில் 6 மணிக்கு எழுதி கொடுக்குறார். அவ்வளவும் வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய சொற்கள் அப்படி தான் இருக்கும். இந்தியா என்றொரு நாடு உண்டு, அங்கு பொன்னும் பொருளும் மிக உண்டு, ஏலம் கிராம்பு விளைவதுண்டு, அங்கு ஏமாந்த மக்கள் பலருண்டு என்று இந்த வரிசையில் தான் இருக்கும். அதுபோல் தமிழ் வணக்கம், தமிழ் வாழ்த்து இதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதி கொடுப்பார். இதெல்லாம் வந்து அந்த 6-7 மணிக்கு கொடுத்த பிறகு 10 மணிக்குள்ளே நான் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி கொண்டு சென்று பேசிவிடுவேன். இது 1-2 பேச்சு போட்டிகளில். அப்போ ஒரு சொல் மறக்கும்போது பேச விரும்புகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு சொல் மறந்துவிட்டால் ஒரு கருத்து மறந்து போகும், அடுத்தது எதை பேசுவதென்று ஒரு குழப்பம் வரும். இப்படியாக ஒரு முறை எனக்கு ஒரு தடங்கல் ஏற்பட்டது. அது ஏற்பட்ட பிறகு அப்போ என்ன செய்தேன்னா, உடனே பையில் வைத்திருக்கிற அந்த தாளை எடுத்து படித்து பார்த்து, ஓ இதுதான் என்று சொல்லிக்கொண்டேன். ஆனால் அடுத்த முறை எனக்கு என்ன தோன்றியதுன்னா, தப்பு, அது எப்படி நம்ம மறக்கலாம் என்பதற்காக அவர் எழுதி கொடுத்த அந்த தாளை படித்து மனப்பாடம் செய்துவிட்டு, அப்போது எனக்கு நீண்ட சடை வேறு, 2 பக்கம் எங்கள் அம்மா ஜடப்பின்றதுக்குள்ளே அதை படித்து பார்த்து அந்த தாளை வீட்டில் வைத்து விட்டு போய்விடுவேன். எழுதி கொடுத்த அந்த தாள் வீட்டில் இருக்கும். அங்கே போய் பேச்சு போட்டிக்கு உட்கார்ந்துருக்கும் பொழுது அதை அப்படியே மனசில் ஓட்டி பார்ப்பேன். அப்போ ஓட்டி பார்க்கும் பொழுது எங்கே அந்த தடங்கள் வருகிறதோ அதை திரும்ப சிந்தித்து நானாக நிரப்பிக்கொள்வேன். அதனால் எனக்கு அந்த தாளை பார்த்து பேசுவது, குறிப்புகளை படித்து பேசுவது என்கிற அந்த பழக்கம் இல்லாமல் அந்த பழக்கம் இல்லாமல் நான் பேசுவதற்கு அந்த பயிற்சி எனக்கு உதவியாக அமைந்தது. அதற்கு பிறகு 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தந்தை பெரியார் 100ஆண்டு விழா நடைபெறுகிறது. அந்த 100ஆண்டு விழாவின் போது தமிழ்நாடு அரசு, அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் எழுத்து சீர்திருத்தத்தை அரசு ஏற்றுக்கொண்டது என்று அறிவித்தார். அடுத்து மாவட்டந்தோறும் பேச்சு போட்டிகள் நடத்தினார்கள். அந்த பேச்சு போட்டியில் பேசி அதிலும் அண்ணன் மகிழ்ணன் அவர்கள் தான் எழுதி கொடுத்தார். அந்த பேச்சை படித்து அங்கு சென்று பேசி மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றேன். பிறகு மாநில அளவிலும் போட்டிக்கு வந்தேன். அப்போ மாநில அளவில் எனக்கு பரிசு கிடைக்கவில்லை. அப்போ என்னை விட 2 பேர் நான் சிறப்பாக பேசி இருக்கிறார்கள். அந்த போட்டிக்கு நடுவராக இருந்தவர் ஐயா நன்னன் அவர்கள். நன்னன் ஐயா அவருடைய மகள் அவ்வை அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். பிற்காலத்தில் அவரிடம் இந்த மாதிரி, ஐயா நீங்கள் நடுவராக இருந்தீங்க ஆனால் எனக்கு பரிசு கொடுக்கல, நான் தானே அப்போ நல்லா பேசினேன் என்று அவரிடம் உரிமையாக கேட்க முடியும். அப்படி கேட்ட பொழுது அவர் சொன்னார், அந்த நேரத்தில் அவங்க அப்படி பேசி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவங்க எங்கே இருக்காங்க என்றார். இது என்னடா இது, ஐயா நீங்கள் எனக்கு பரிசு கொடுக்கலன்னு கேட்டால் அவங்க எங்கே இருக்காங்க? அப்படி இல்லை, தக்கது நிலைக்கும், தகுதி உள்ளது நீடிக்கும், அதுதான். அதனால் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தானே பேசின என்று அவர் என்னை ஆற்றுப்படுத்தினார். அப்போ அந்த மாவட்ட அளவில் பேசி பரிசு பெற்றதனால் அரசு நடத்திய விழாவில் அமைச்சராக இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் கருத்தரங்கம் ஒன்றில் பேசினேன்.
அதை தொடர்ந்து திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அன்னை மணியம்மையார் அவர்கள் மறைவிற்கு பிறகு பொறுப்பேற்று தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் சேலம் வருகிறார்கள். அப்பொழுதுதான் முதல் முறையாக அவர் முன்னிலையில் நான் பேசுகிறேன். அந்த ஒரே ஒரு முறைதான் அவர் என்னுடைய பேச்சை கேட்டார். அடுத்து ஈரோட்டில் நடக்கிற தந்தை பெரியார் நூற்றாண்டு விழாவில் பெரியார் பிஞ்சுகள் என்று ஒரு அரங்கம் அமைக்கிறோம், அதில் வந்து பேச வேண்டும் என்று எனக்கு சென்னையிலிருந்து கவிஞர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார், கவிஞர் கலி பூங்குன்றன் ஐயா அவர்கள். அதனால் நான் ஈரோடு ஐயா நூற்றாண்டு விழாவில் தொடங்கி தஞ்சையில் நிறைவு விழா வரை தொடர்ந்து மாநாடுகளில் பேசினேன். அப்பொழுது எனக்கு 14 வயது. ஆக மாநாடுகளில் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு, அன்று முதல் திராவிடர் கழகத்தின் தலைவரான ஆசிரியர் ஐயா அவர்களும் அம்மா மோகனா அவர்களும் என் மீது என் பெற்றோர் காட்டுகிற அன்பை போல தனித்த ஒரு அன்பை காட்டுகிறவர்களாகவும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்விலும் அக்கறை எடுத்து அறிவுரை சொல்லி நெறி காட்டுகிற வழிகாட்டிகளாகவும் இருந்து வருகிறார்கள். இது எனக்கு திராவிடர் கழகம் கொடுத்த மிகப்பெரிய பாதுகாப்பு. அதை போல அனுபவங்கள், பயணம் என்பது இந்த நிகழ்ச்சிகளுக்காக செல்லும் பொழுது உண்மையிலேயே இப்போது நினைத்து பார்க்கிறேன், இன்றைய சூழலும் அன்று இல்லை, அதையும் நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு வந்து ஒரு 13-14 வயது பெண்ணை நாம் வந்து எல்லா இடத்துக்கும் இப்படி அழைத்து கொண்டு போக முடிகிறதா? தனியாக நீ போய் லைப்ரரிக்கு போய் நூலகத்துக்கு போய் புத்தகம் எடுத்து படி என்று சொல்ல முடியுமா? போயிட்டு வா, 7 மணி ஆச்சு, பரவாயில்ல, சொல்ல முடியுமா? ஆனால் அன்று அவ்வளவு ஆபத்தான சூழல் இல்லை. ஆனாலும் ஒரு 14-15 வயது பெண்ணை ஒவ்வொரு ஊருக்கும் பேருந்தில் அழைத்து செல்வது, ரயில் வந்து வெகு குறைவு, அப்போ தென் மாவட்டங்களுக்கெல்லாம் போகணும்னா சேலத்திலிருந்து ரயில் கிடையாது, சேலத்திலிருந்து மதுரைக்கு போகணும் என்றால் சேலம் நாமக்கல், நாமக்கல்லிருந்து கரூர், கரூர்லேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லிருந்து மதுரை, நாகர்கோயில் போகணும்னா இதே தொலைவு அதுக்கு அந்த பக்கம். அப்போ நான் மனதில் கணக்கெடுத்து கொள்வேன், இந்த பக்கம் 6 மணி நேரம், அந்த பக்கம் 6 மணி நேரம். அந்த ஊர்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எங்கள் காரைக்குடியிலிருந்து அம்மா மணிமேகலை சுப்பையா அவர்கள் வந்திருக்காங்க, அவர்கள் அந்த மாவட்ட தலைவராக இருந்தவர்கள். அந்த ஊருக்கெல்லாம் போனோம், காரைக்குடிக்கு பக்கத்தில் திருப்பாச்சேத்தி ஊர், அங்கே வந்து ரொம்ப நாள் திராவிடர் கழக கூட்டம் நடக்கலை என்று சொல்லி ஐயா வழக்கறிஞர் சண்முகநாதன் அவர்கள் இருந்தார், நம்முடைய சாமி திராவிடமணி அவர்கள், இவங்கள்லாம் வந்து எங்களை அழைத்து கொண்டு போகிறாங்க. அங்கே போய் உட்கார்ந்துருக்குறோம், கூட்டத்துக்கு முன்னால் ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து இந்த போலீஸ்கார் கம்பு வச்சுருக்க மாதிரி முதுகில் வந்து குச்சி கம்பு தெரியுது. அப்போ நான் கேட்குறேன், இவங்களாம் என்ன போலீஸ்காரர் மஃப்டியில் வந்திருக்காங்களா, எதுக்கு அப்போ லத்தின்லாம் பேருது இந்த குச்சியை வந்து முதுகில் சொருகியிருக்காங்க? அப்போ மேடையிலேருந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அது குச்சி இல்லை, அருவாள். என்னது இந்த அருவாள், அருவாளோடு எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க? இல்லை அவங்களுக்கு நம்ம கொள்கை பிடிக்காது, எப்படி இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு நம்ம கொள்கை பிடிக்காது, பிடிக்காத ஆளுங்க தான் அவங்க, அருவாளை வந்து முதுகில் சொருகிட்டு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னு. சரிதான், இப்போ என்ன பேசுறது, எப்படி பேசுறது, இதுக்காக புதுசாக கற்றுக்க முடியும். இப்போயாவது நம்ம பல அரங்கங்களில் பேசி பார்வையாளர்களை பொறுத்து அவர்கள் மனம் நோகாமல் எப்படி சொல்லுவது அப்படிங்கிறத அனுபவத்தில் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அன்றைக்கு சரி என்ன நடக்குது பார்த்துக்கலாம் என்று அவர்களையே பார்த்து கொண்டு பேச ஆரம்பித்தேன். அவங்களையே பார்த்து இப்படி சொன்னால் சரிதானா, இப்படி சொல்லலாமா என்று அவரையே பார்த்து பேச ஆரம்பித்தவுடன் கொஞ்ச நேரம் அப்படியே முறைத்து கொண்டிருந்தவர்கள், ஆமாம் சரியில்லை, ஆமாம்மா அப்படின்னு மெதுவாக தலையை கொஞ்சம் அப்படி கொண்டு வந்தாங்க. அப்பாட தப்பித்தோம். அப்புறம்தான் தெரியும், அந்த ஊரை விட்டு வரும்போது திருப்பாச்சேத்தி என்பது அறிவாளுக்கு பெயர் போன ஊர் அப்படின்னு. இப்படி கூட ஒரு ஊருக்கு சிறப்பு உண்டா அப்படின்னா, ஆமாம் பரவாயில்ல, திருப்பாச்சேத்திலேயே இப்படி பேசி அவங்கள
அவர் வந்து உட்கார்ந்தவரை தலையாட்ட வச்சிட்டிங்க என்றார்கள். அதே போல் தக்கலை நாகர்கோயிலில் அம்மா கிருஷ்ணவேணி அவர்கள் ஒரு தனி பெண்ணாக கூட்டங்களை நடத்துவார். அந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் உட்காந்துருக்கோம். அங்கே சபரிமலைக்கு மாலை போட்டவங்க அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது, அப்போ அவரை பார்த்தே பேசணும். பேசி முடித்த பிறகு அவர் என்ன பண்ணார்னா டமார்னு வந்து காலில் விழுந்துட்டார். ஐயோ என்னங்க நீங்க அப்படின்னா, இல்லைம்மா சாமி மாதிரி பேசுகிறீங்க என்னாரு. சரியாக தான் சொல்கிறாரா, நல்ல குடிமகனா என்ன அப்படின்னு பார்த்தா தெளிவாக தான் இருக்கிறார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சு என்பது நம்மை ஆதரிக்கிறவர்களை விரும்புவதை போல, அதை விட நமக்கு எதிர்கருத்து கொண்டவர்களை கொஞ்சமாவது சிந்திக்க செய்வதாக இருக்க வேண்டும் என்பது பயிற்சியினால் நான் தெரிந்து கொண்ட ஒன்று. அதனுடைய பயன் பல இடங்களில் நான் இப்பொழுதும் பார்த்து வருகிறேன். இதில் பெண்ணாக இங்கு இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதை ஊடகங்கள் மூலமாக இளம் பெண்கள் பார்ப்பார்கள். பல பேர் வந்து தோழர் ஓவியா அவர்கள் என்னையும் பற்றி பேசும் பொழுது எங்களை வந்து பெண்ணியவாதின்னு ரொம்ப ஒத்துக்க மாட்டாங்க. நாங்களும் சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து பெரியாரியல் சிந்தனையாளர்கள் தான். ஏன்னா பெரியாரியம் பேசுகிறவர்களுக்கு பெண்ணியம் என்னன்றது தெரியும். அதுக்கு மேலே நம்ம வந்து அப்படி சொல்லிக்கணும் என்று அந்த அளவுக்கு உண்மையிலேயே அவர்களோடு சொல்லப்போனால் நாங்கள் ஒப்பீட்ட அளவில் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவர்களுடைய தகுதியும் இருக்குது, அவங்களுடைய அளவுகோலுக்குள்ளே நாங்கள் வரவில்லை என்று கூட நான் நினைக்கிறேன். அப்போது எங்களை கேட்பாங்க, இந்த மாதவிலக்கு பெண்களுடைய பிரச்சனை இதை பற்றியெல்லாம் ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுவேன் தான், ஆனால் அது மட்டுமே பிரச்சனை இல்லை, சமூகத்தில் நமக்கு பல பிரச்சனை இருக்கிறது, ஆனால் நான் அதை பற்றி பேசுவதில்லை. பேசுவதில்லை என்றால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று பொருள் அல்ல. இப்போ யோசித்து பாருங்கள், 15 வயதில் இருந்து 50 வயது வரை இந்த பருவத்திற்குரிய சிக்கல்களோடு பேருந்திலும் டிக்கெட் புக் பண்ணாத ரயிலிலும் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டிலும் பயணம் செய்வதென்பது எத்தகைய அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கும். நம்ம அறிவியல் சுழற்சியில் சைக்கிள் சொல்கிறோமே, 25 நாளில் வரும், 28 நாளில் வரும், பயணங்களின் போது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கணும். தயாராக இல்லாவிட்டாலும் அந்த சூழலை அதை பற்றி ஐயோ அப்படியெல்லாம் நினைக்காமல் பயப்படாமல் சட்டுன்னு தயாராகணும். இதெல்லாம் மற்றவர்களுக்கு வந்து வியப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து 2ஆம் வகுப்பு முன்பதிவில்லாத பெட்டியில் கழிவறைக்கு பக்கத்தில் நியூஸ் பேப்பர் போட்டு உட்கார்ந்து பயணம் பண்ணியிருக்கோம், படுத்துட்டு போயிருக்கோம். சட்டக்கல்லூரியில் படிக்கும் பொழுது திருச்சியிலிருந்து சென்னைக்கு வரணும், அப்போ ரயிலில் முன்பதிவு பண்ணியிருக்கோம், கிடைக்கல. அதனால் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் தான் உட்காந்துட்டு வர்றோம். நானும் என் தந்தையும் வருகிறோம். அது சில சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, திருச்சி தாண்டி கொஞ்சம் தொலைவில் அடுத்த ஸ்டேஷன் ஒன்று நிற்கிது இங்கே சென்னைக்கு வர்ற வழியில். அப்போ திடுதிடு திடீர்னு ஒரு 20-30 பேர் வந்து ஏறுறாங்க, யாரும் நிலையில் இல்லை, அவங்கள வந்து ஒன்றும் சொல்லவே முடியாது. அப்போ ஏற்கனவே அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் 2 பக்கத்திலும் 2 சீட்டிலும் பெரியவங்க படுத்திருக்காங்க, என் தந்தை படுத்திருக்கிறார், இந்த பக்கம் இன்னொரு பெரியவங்க இருக்காங்க, நான் வந்து நடுவில் ஒரு போர்வையை விரித்து தரையில் படுத்திருக்கேன், ரயில் தரையில் படுத்திருக்கேன். அப்போ இந்த ஏறுகிற ஆட்களை பார்த்த உடனே அங்கே பட்டியில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான், டக்குன்னு சூழ்நிலை சரியில்லையே. அப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு பதட்டம் வரும், ஒரு அச்சம் வரும். என் தந்தை இருக்கிறார், இப்போ பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை, பதறவே மாட்டார், எவ்வளவுக்கும் பதறமாட்டார். பார்த்துட்டு ஆயா நீ உள்ளே போயிரு அப்படின்றார். உள்ளே போயிருன்னு எது சீட்டுக்கு அடியில் உள்ளே போயிடு. நான் என்ன பண்ணேன், அப்படியே அந்த போர்வையை சுருட்டிக்கிட்டே போர்வையோடு சுருண்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் தூங்கியன்ட்டேன், இறங்குனா எல்லாருக்கும் என்ன, நான் ஏன் தூங்கிட்டேன்னா முழிச்சிட்டு இருந்தால் அந்த கால்கள்லாம் பக்கத்துலேயே இருக்குது, இந்த சினிமாவில் காமிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி எல்லா கால்களும் வரிசையாக இருக்குது, நான் கொஞ்சம் நகர்ந்தாலும் அந்த கால்களில் இடிக்கும், யார் வேணும்னு குனிஞ்சு பார்ப்பாங்க, இது என்னடா வம்பு
அந்த இடம் திரும்பி படுத்து தூங்கிட்டேன். விழுப்புரம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இறங்கி விட்டார்கள். பிறகு எழும்பூர் நிலையம் வருவதற்கு கொஞ்சம் முன்னால் அவங்க எல்லாம் இறங்கிய பிறகு என் தந்தை என்னை எழுப்பினார். அப்புறம் அப்படியே உருண்டு இந்த பக்கம் வர என் நகந்தெல்லாம் வர முடியாது. அப்படி யாராவது பார்த்தா யாரோ போர்வையை சுருட்டி உள்ளே போட்டிருக்காங்கன்னு தான் தோணும். அப்படி உருண்டு உள்ளே போயிருந்தேன். இப்படி பயணங்கள் அமைந்திருக்கும். இதையெல்லாம் எதிர்கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தால் பிரச்சனை மாதிரி தெரியும் நமக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். அதே போல் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நாளில் நான் வந்து மயிலாடுதுறையில் கூட்டம் பேசுகிறேன். அப்போ நம்ம காங்கிரஸ்க்கு எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு, இந்த தேர்தலில் மரண அடி கொடுப்போம் அப்படின்லாம் பேசிட்டு கருப்பு உடையோடு ரயிலில் ஏறி அதே போல் இரண்டாம் வகுப்பு தூங்கும் பெட்டியில் படுத்துட்டு வரேன். ஏறி தூங்கிட்டேன். எனக்கு வந்து இயற்கையாக சில நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, நல்லா பசிக்கும். ரெண்டாவது, நல்லா தூக்கம் வரும். மூன்றாவது, எங்கே படுத்தாலும் தூக்கம் வரும். ஆகையினால் இன்று வரை அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ களைப்பாக இருக்கு, ஏறி தூங்கிவிட்டேன். விடியற மாதிரி இருக்குது. காஃபி டீ போண்டா, காஃபி டீ வடை சத்தமெல்லாம் கேட்குது. செங்கல்பட்டு வந்துருச்சு போல் இருக்குது என்று. இது பயணத்தில் இருப்பவர்களுக்கு பழக்கம். ஏன்னா கரெக்டாக எவ்வளவு தூங்கினாலும் அந்த ஊர் வருவதற்கு முன்னால் விழிப்பு வந்துடும். அப்போ செங்கல்பட்டு வந்துருச்சு என்று நினைத்து ஜன்னல் வழியை பார்க்குற ஒரே சத்தம், அடி தடி ஏதோ நடக்குது, ஒரு கலவர கும்பல் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க, ரயில் நிலையம் நோக்கி வர்றாங்க. அப்புறம் எங்கே நிற்கிது வண்டி அப்படின்னு பார்த்தா கடலூர் ஓட்டி. என்ன, மயிலாடுதுறையில் புறப்பட்டோம், கடலூர் ஓட்டி கொஞ்சம் ஒரு மணி நேரத்தில் வந்திருக்கணுமே. என்ன அப்போ இவ்வளோ நேரமாக இங்கே தான் நிற்கிதா ரயில், நம்ம பாட்டுக்கு இப்படி தூங்கிட்டோமா, என்ன நடந்ததுன்னு பார்த்தா பூக்கூடையில் குண்டாமா அப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. பூக்கூடையில் குண்டா எங்கே விழிச்சுது அப்படின்னு மெதுவாக பார்த்தா செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் இப்படி நடந்தது, ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார், அதனால் நாடு முழுக்க கலவரம் நடக்குதுன்னு. இப்போ என்னென்னா, நான் சென்னைக்கு திருவான்மையூரில் பிரச்சாரம் செய்துட்டு திரும்ப கும்பகோணம் போகிறதுக்காக வர்றேன். என் தாயார் திரும்பி வந்துட்டு வந்துட்டு போக வேண்டாமே என்பதற்காக மயிலாடுதுறையில் கவிஞர் ஐயா கலிப்பூங்குடன் அவர்கள் வீட்டில் இருக்காங்க. சென்னையில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அக்கா காத்துட்ருக்குறாங்க. எங்கள் தந்தை சேலத்தில் இருக்கார். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ரயில் வந்து கடலூர்லேயே நிற்கிதுன்றாங்க, அங்கே பயங்கர கலவரம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, என்னது இது, ஐயோ என் பிள்ளை எங்கே போயிருக்கோம் அப்படின்னு அவங்க சாப்பிடாம கொள்ளாமல் அழுதுகிட்ருக்காங்க. அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. அப்போது என்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் அப்படிங்கும் பொழுது ஆசிரியர் ஐயாவை போல கவிஞர் கலிப்பூங்குன்றன் ஐயா அவர் சொல்கிறார் எங்கள் அம்மாட்ட, ஏம்மா நீங்கள் என்ன நினச்சிங்க உங்கள் பிள்ளையை பற்றி, அது பாருங்கள் ஆசிரியர் வீட்டுக்கு போயிடும் கடலூரில்ன்ற. இல்லைங்க, அது அவங்க வீட்டுக்கு போனதே இல்லைங்க, இதுவரைக்கும் அதுக்கு தெரியாது, கடலூர் வீடெல்லாம் அதுக்கு தெரியாது. என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் பயப்படாதீங்கம்மா பயப்படாதீங்கன்றாங்க. ஆனால் அதே என்ன நடந்ததென்றால், நான் போய் அந்த ரயில் நிலைய அதிகாரியிடம் இது என்னன்னு சொல்லி கேட்குறது, அங்கே முழுக்க எல்லா இடத்துலையும் கலவரக்காரர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், நான் வேற கருப்பு உடையிலேயே இருக்கேன். நல்ல வேளை அப்போ இவ்வளோ மீடியா இல்லை, அதனால் கொஞ்சம் பேருக்கு தான் அடையாளம் தெரியும். அப்போ அவர்கிட்ட போய் அவர் பெயரை சொல்லி கேட்டவுடனே ஸ்டேஷன் மாஸ்டர் போய், எதுக்கு அவங்க வீட்டு பேரை கேட்குறீங்க, இல்லை இல்லை அவங்க பொண்ணு என்னோட படிக்கிறாங்க, நான் அதனால் அவங்க வீட்டுக்கு போயிடலான்னு கேட்டேன். அப்போ பக்கத்தில் ஒருவரை காண்பித்து, இவர் அந்த பக்கம்தான் போகிறாரு, தம்பி இவங்களை அந்த வீட்டில் விட்டுருங்கன்னு. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூர பயணம் நடந்து தான் போகணும். நடந்து அவ்வளோ தூரம் போய் அவர்கள் வீட்டுக்கிட்ட போகும்போது அவங்க வீட்டு மேலே கல்லடிக்கிறாங்க. ஆசிரியர் ஐயா அவர்களுடைய அண்ணன் அவர்கள் கோவிந்தராஜன் அவங்க வீட்டு மேலே கல்லடிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் போய் கதவை தட்டுறேன். அவங்க அம்மா, அந்த அம்மையார் வந்து கதவை மெதுவாக, யார் அப்படின்னாங்க. ஏன்னா கதவை திறக்கிறதுக்கு அச்சம், யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் அருள்மொழின்னேன். டக்குன்னு கதவை திறந்து அப்படி உள்ளே இழுத்துட்டாங்க, கதவை சாத்திட்டாங்க, அவ்வளோதான். மூன்று நாட்கள் அவர்கள் வீட்டிலையே இருக்கேன்.
மூன்று நாள் நான் பத்திரமா இருந்தேன். ஆனால் அந்த மூன்று நாட்களும் நான் எங்கே இருந்தேன் என்பது என் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா தொலைபேசி தந்தி எதுவும் கிடையாது. அப்போ தந்தி தான், அப்புறம் ட்ரங்கால் எஸ்டிடியெல்லாம் வேலையே கிடையாது. அந்த ஒரு சூழல், அந்த மூன்றாவது நாள் பேருந்துகள் இயங்க தொடங்கிய பிறகு அங்கேருந்து என்னை பேருந்தில் ஏற்றி விடுறாங்க. அப்புறம் சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த மூன்றாவது நாள் நான் பேருந்தில் ஏறிய பிறகுதான் என் தாயாருக்கும் உறுதியாக தெரியும், தந்தையாருக்கும் செய்தி தெரியும். இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு வரும் பொழுது அது கொடுக்கிற ஒரு ஒரு உளவியல் வேறு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இது ஒரு இதெல்லாம் ஒரு பகுதி என்னுடைய இயக்க பயணம் என்பது இப்படி. அதில் திராவிடர் கழகம் என்பது என்னை உருவாக்கிய கொடுத்த வாய்ப்புகள் இவை. அதனால் நாங்கள் வந்து எங்கே இப்படியே வரோம், இந்த பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா இங்கேயே ஒரு அறையில் உடை மாற்றிக்கொண்டு எங்களால் போயிட முடியும். எங்களை இப்போ நர்த்தகி அவர்களுக்கு தெரியும், எந்த இடத்துல நின்று மேக்கப் போட்டேன்னு சொல்லுவாங்க. மரத்தடியில் நின்று மேக்கப் போட்டிருக்கேன். வாழ்க்கையில் வந்து வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக வராது. அந்த மாதிரி வாழ்க்கையே இந்த பயணம் கொடுக்கிற அனுபவங்கள். இலக்கியம் என்பது அது நான் இப்போ சொன்னப்பயே உங்களுக்கு தெரிந்திருக்கும், புரட்சி கவிஞர் பாடலோடு எனக்குள் இறங்கியது. அதுதான் என்னை உலகம் முழுக்க அழைத்து சென்றது. நான் 1990 புரட்சி கவிஞர் பிறந்தநாள் விழாவை மலேசிய அரசு கொண்டாடியது. அதற்காக டத்தின் இந்திராணி அவர்கள் இங்கு வந்திருந்தார். அவர் ஒரு நிகழ்ச்சியில் என்னுடைய உரையை கேட்டுவிட்டு நீங்கள் பாரதிதாசன் விழாவுக்கு வந்து பேசுங்க என்று அழைத்தார். எனக்கு முதல்ல பாஸ்போர்ட்டும் விசாவும் வாங்கி கொடுத்தவர் புரட்சி கவிஞர் தான். அது வரைக்கும் பாஸ்போர்ட்டே கிடையாது. அந்த விமான சிறகுகளில் என்னை ஏற்றிய அந்த கவிதை வந்து புரட்சி கவிஞருடைய கவிதை. அப்படி தொடங்கி அதற்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு பாடலும் கட்டுரையும் நான் படிக்கும் பொழுதெல்லாம் பல நேரங்களில் என்னுடைய மகள் குயில்மொழி அவர் வந்து, அம்மா நீ பேசாமல் கொஞ்ச நாளைக்கு இலக்கியம் மட்டும் பேசுமா அடிக்கடி சொல்லுவாங்க. அது மாதிரி பக்தி இலக்கியங்கள் இங்கே வந்து ஐயா கவிஞர் அமுத பாரதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு முறை, அவரும் சோம குருமூர்த்தி அவர்கள் நானும் மூணு பேரும் வந்து ஈரோட்டில் சிகேகே அறக்கட்டளை நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு ரயிலில் வரோம். அப்படி வரும் பொழுது அவர்கள் இருவரும் பொதுவாக என் மீது அன்பு கொண்டவர்கள் அதிகம். அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு திராவிடர் கழகத்தை பற்றியோ அல்லது பெரியாரிய கொள்கை பற்றியோ இது ஒரு கடுமையான பாதை என்கிற கருத்து உண்டு. இல்லை இந்த பொண்ணு ஏன் இந்த வேலையை எடுத்துக்குது, அது நல்ல பொண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்ல பொண்ணு தாங்க, அது நல்ல தத்துவம் தான், அது நல்ல இயக்கம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்று அவர்களெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஐயா அவர்களும் கவிஞர் சோம குருமூர்த்தி அவர்களும் என்னிடம் இப்படியே பேசிக்கொண்டு வரும்பொழுது ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டார்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து ஒரு நல்ல பொண்ணு, அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்குற பொண்ணு, ஐயா ஞாபகம் இருக்குதுங்களா அப்படின்னு. அப்போ அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்குற நல்ல பொண்ணு நீங்கள். ஒரு வேணுக்கு என்னடா நல்ல பொண்ணுன்றாங்களேன்னு. அப் ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா நல்ல ஆத்திக கருத்துடையவர்களாக இருந்தால் நீங்கள் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு பதிலாக பக்தி பிரச்சாரம் செய்கிறவர்தான் தானே இருந்திருப்பீங்க. எனக்கு வந்து அப்போ நான் என்னமோ சமாளித்து ஏதோ வாதம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. ஏன்னா அந்த ஈடுபாடு, என்னுடைய தந்தையார் வந்து பக்தி இலக்கியங்களை படிப்பதையோ பஜனை பாடுறதையோ கூட தடுக்க மாட்டார். அட விடு, அது பிள்ளைங்க விருப்பப்படுறது, அதனால் நீ அதெல்லாம் பெருசாக பேசாத என்று எங்கள் அம்மா என் தந்தையை விட கடுமையாக இருப்பார். எதுக்கு அதுக்கெல்லாம் போகிற அப்படிம்பாங்க. ஆனால் என் தந்தை அப்படி சொல்ல மாட்டார். அப்படி வந்த அந்த அனுபவத்தின் காரணமாக அப்போ ஐயா அவர்கள் சொன்ன அந்த கருத்து எனக்குள் பல கேள்விகளை எழுப்பி அப்போ என்னுடைய சார்பு எந்த பக்கம் இருக்குது உண்மையாக அதை நான் சிந்தித்த பிறகு நான் நினைத்தேன் அது சுவையானது ஆனால் சமூகத்திற்கு பயன் தருவதல்ல.
இது கொஞ்சம் கடினமான பாதை, ஆனால் இதுதான் இந்த இனத்தை முன்னேற்றி இருக்கிறது. என் தாத்தா பக்தர், என் தாத்தா சிறு தொண்டர் நாடகம் நடத்தியவர், என் தாத்தா வந்து தீ மிதிக்கிறவர். ஆனால் அந்த பக்தியினால் இந்த சமூகம் அடைந்த பயனை விட என் தந்தை ஒரு பெரியார் தொண்டராக இருந்து ஆற்றிய பணியால் இந்த சமூகம் பயன் பெற்றிருக்கிறது என்பதை பிற்காலத்தில் அன்னைக்கே புரியலிங்கய்யா, அப்புறமாக பழக்கத்திலும் பயிற்சியிலும் தெரிந்து கொண்டேன். அந்த அனுபவத்தின் மூலமாக என் தந்தை என்னை கம்பன் கழக பேச்சு போட்டிகளுக்கு அனுப்பினார். அதற்கு காரணம் என்னுடைய கல்லூரி முதல்வராக இருந்த திலகவதி என்கிற அம்மையார், காலேஜ் பிரின்ஸிபல், அவங்க தான் எனக்கு அந்த பேச்சு போட்டியினுடைய அழைப்பிதழை கொடுத்து நீ போய் பேசுன்னாங்க. அப்போ நான் சொல்கிறேன், மிஸ் அங்கெல்லாம் நம்மளுக்கு பரிசு கொடுக்க மாட்டாங்க மிஸ் அப்படிங்கிறேன். ஏன் அப்படி சொல்கிற? இல்லை அங்கேயே பேசுகிறவங்க நிறைய இருக்காங்க, அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்போ அவங்க சொல்கிறாங்க, அங்கே தானே நீ போய் உன் திறமையை காட்டணும், அதனால் நீ போய் பேசு. இந்த நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, அந்த கம்பன் கழகத்துக்கான அழைப்பிதழ் வந்து ஒரு பெரிய அழைப்பாக இருக்கும் பேச்சு போட்டிக்கு. ஐயா அரங்கராமலிங்கம் அவர்களுக்கு அது நல்லா தெரியும். அந்த நடுவில் வந்து பேச்சு போட்டி தலைப்புகள் இருக்கும், அஞ்சு பேச்சு போட்டி: சிலப்பதிகாரம், திருக்குறள், கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி, சீராப்புராணம், அஞ்சும் இருக்கும். இந்த அஞ்சு போட்டிக்கான தலைப்பு, நீங்களாம் போட்டிக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை விட சின்னவங்க அதனால் ஏன் கூட வரல போட்டிக்கு. அஞ்சு தலைப்பும் மூன்று தலைப்பு கொடுப்பாங்க. அந்த மூன்று தலைப்புகளில் போட்டி நடப்பதற்கு அரை மணி நேரம் முன்னால் ஒரு தலைப்பை எழுதி போடுவாங்க. அந்த தலைப்பில் தான் பேச்சு போட்டி நடக்கும். யார் முன்ன பேசுகிறது பின்ன பேசுகிறதுன்னு இல்லை, பெயர்களை போட்டு குலுக்கி போடுவாங்க. அவர்கள் எடுக்கிற அந்த குலுக்கல் முறைப்படி தான் பேசணும். இந்த விதிகள் தலைப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கு ரெண்டு பக்கம் கரை கட்டி, சென்ற ஆண்டு சிலப்பதிகாரத்தில் பரிசு வாங்கியவர்கள் 1, 2, 3 இப்படி அஞ்சு போட்டிக்கும் இருக்கும். அதை பார்க்கும் பொழுது அஞ்சிலும் நான் பார்த்த நான்கில் பார்த்த பெயர் வந்து சுதா சேஷையன். நான் எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட கேட்குறேன், பாருங்க இங்கே எப்படி எனக்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ ஏன் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிற, நீ போய் நல்லா பேசு, உனக்கு கிடைக்கும் அப்படி. சரி அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். அப்போ தான் ஐயா அவர்கள்லாம் அங்கெல்லாம் வருவாங்க. அந்த பேச்சு போட்டிக்கு வந்த பிறகு அதில் முதல் ஆண்டு நான் பேசும் பொழுது 2 முதல் பரிசும் 3 இரண்டாவது பரிசுகளும் கிடைத்தன எனக்கு. 2 முதல் பரிசுகள், 3 இரண்டாவது பரிசுகள். அப்போ என்னென்னா, நம்முடைய வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள், அவர் தான் வந்து அந்த பரிசு முடிவுகளை அறிவிப்பார். வழக்கறிஞர் இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர் 5வது போட்டிக்கு அறிவிக்கும் பொழுது சொன்னார், இதை அறிவிக்கிறதுக்கு முன்னால் நான் இன்னொரு அறிவிப்பை சொல்லணும், சேலத்து பூகம்பம் சென்னையில் ஆரம்பம் அப்படின்னு. எனக்கு அது இப்போயும் நினைவு இருக்கு அவர் சொன்னது. ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டாரு, என்ன பரிசு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதில் 2வது பரிசு அப்படின்னு சொன்னார். நான் அதுலேயும் எனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேன். அப்போ எனக்கு 5 பரிசு கொடுத்தது பற்றி இல்லை, அதில் வந்து 4 முதல் பரிசு கிடைச்சிருக்கணுங்கிறது என்னுடைய மதிப்பீடு. அப்போ அவர்கிட்ட நான் சண்டைக்கு போகிறேன், அதெல்லாம் சரி பாராட்டெல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க, ஏன் முதல் பரிசு கொடுக்கறதுல உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை? பிறகு அவர் சொன்னார், இல்லை இல்லை, இந்த முதல் பரிசு வாங்கியவர்களையெல்லாம் கம்பன் கழகத்தினுடைய விவாத மேடையில் பேச வைப்பார்கள், 5 பரிசு உங்களுக்கே கொடுத்துட்டாக்க, நிறைய பேர் வரணும் இல்லை, அதனால் அப்படி கொடுப்பாங்க என்று சொன்னார். அதில் சிலவற்றில் என்னை விட சிறப்பாக பேசியவர்களும் இருந்தார்கள், நம்ம சும்மா அப்படி சொல்லிக்கக்கூடாது, அப்போ அதனாலும் கொடுத்தார்கள். சரி பரவாயில்ல, அந்த விவாத மேடை நிகழ்ச்சியில் 3 ஆண்டுகள் கம்பன் கழகத்தில் நான் பங்கு பெற்ற போது இப்பொழுதும் நம்முடைய தோழர்களில் பலருக்கு அதை பற்றி விமர்சனம் உண்டு, நம்ம எதுக்கு போய் கம்பன் கழக மேடையில் பேசணும் என்று கேட்பவர்கள் உண்டு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் கம்பன் கழகத்திலும் திராவிட சிந்தனை உடையவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் என்பதை நான் அங்கு பேசும்போது தெரிந்து கொண்டேன்.
அங்கே வந்து ராமனை புகழ்வதை விட ராவணனை பற்றி பேசும் பொழுது கைத்தட்டல் அதிகமாக இருக்கும். நேரடியான விவாதங்கள், நான் வழக்கறிஞராவதற்கு முன்னாலேயே ஒரு வழக்கு நடத்துவதை போல அங்கே மேடையில் பேச வேண்டியிருக்கும். ஒரு அரங்கத்திற்கு ஐயா அவ்வை நடராஜன் அவர்கள் நடுவர். போட்டியாளர்களாக பங்கேற்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்கலாம். இது முறை. இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் யார் வேணால் கேட்கலாம் அப்படின்னா நம்ம அந்த கேள்வியை எழுதி வைத்து கொண்டு கேட்க மாட்டோம். ஆனால் அங்கு வருகிறவர்கள் புதியவர்கள் என்பதனால் முதல் நாளே எல்லாரையும் அழைத்து நீங்கள் என்ன தலைப்பில் பேசுகிறீங்க, நீங்கள் என்ன தலைப்பில் பேசுகிறீங்க என்று கேட்டு அதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருப்பார். அன்று எங்களை ஒருங்கிணைத்தவர் நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள். அவங்களாம் எங்களுக்கு மூத்தவங்க. அங்கே அப்படி கேட்கும் பொழுது இப்போ இவங்க இந்த தலைப்பில் பேச போகிறாங்க, இவங்களை யார் கேள்வி கேட்குறீங்க என்று கேட்கிறார்கள். அவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க, நாங்கள் கேட்குறோம், நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க. அவங்க அந்த கேள்வியவும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு பதில் தயாரிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு ஒழுங்குபடுத்துகிறாங்க. எனக்கு மட்டும் அது புதியதாக இருக்குது. அப்போ நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். கடைசியாக கேட்டார், நீங்கள் என்ன தலைப்பில் பேச போகிறீங்க. கம்பன் காவியம், காலத்தை வென்று நிற்பது எதனால் அப்படின்னு தலைப்பு. ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அப்போ என்னை கேட்கும் பொழுது நான் சொன்னேன், நான் இன்னும் முடிவு பண்ணலையே. இன்னும் நாளைக்கு பேச போகிறீங்க, இன்னும் நீங்கள் முடிவு பண்ணலையா. நான் சொன்னேன், ஆமாம், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அது தவிர மற்றதை சொல்லணும்னு நான் இருக்கேன். சரி, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, இப்போ சொல்லிட்டாங்க எல்லாரும், இப்போ என்ன சொல்ல போகிறீங்க என்று கேட்டார். நான் சொன்னேன், தமிழின் சிறப்பால்னு பேச போகிறேன். கம்பன் காவியம், காலத்தை வென்று நிற்பது தமிழின் சிறப்பால் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது இவங்களை யார் கேட்குறீங்க அப்படின்னு ரெண்டு போட்டியாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சால் தானே அங்கே கேட்க முடியும். நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம், நாளைக்கு நேரடியாக நீங்கள் கேளுங்க. அப்படியாக நேரடியாக கேள்வி, வாலி வதம் பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்படி பேச பேச ராமன் செய்தது குற்றம் என்று பேசுகிறேன். அதை கம்பன் எப்படி சொல்லுகிறார், கம்பன் கூட அந்த இடத்தில் ராமனை தூக்கி நிறுத்தவில்லை என்று பேசுகிறேன். அப்போது அது நிஜமாகவே போட்டியாளர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அதில் ஒருவர் வந்து என்னிடம் வாதம் செய்கிறார், நான் அவருக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ அவ்வை நடராஜன் ஐயா குறுக்கிட்டு அவர் கேட்கிறார், இருங்க இருங்க இருங்க, இப்போ நான் கேட்குறேன், வாலி குரங்கா மனிதனா? வாலி குரங்கு, குரங்கென்றால் அது மனிதனை போல் அறம் பேசலாமா? சரியான கேள்வி. அப்போ நான் கேட்டேன், அப்படி என்றால் மனிதன் குரங்கிடம் போய் அறம் பேசலாமா? நீ ஏன் அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போன அப்படின்னு நீ போய் குரங்குகிட்ட கேட்கலாமா? பலே 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 அவரோட மொழியில் சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் சொன்னார் அவருடைய மொழியில், ராஜா, எங்கே நீ பத்மவியூகத்தில் மாட்டிக்கினியோன்னு நினச்சேன்ப்பா. ஏன்னா அப்படியெல்லாம் பாயுதுங்க, உடச்சிக்கிட்டு வந்துட்ட பார்த்தியா, அதுதான் பெரியார் அப்படின்னு உடச்சிட்டு வந்தப்பாரு. இத்தகைய பாராட்டுக்கள். அதுக்காக அவருடைய வீட்டிற்கு அழைத்து நானும் என் தாயையும் என்னையும் அழைத்து தாரா அம்மையார் அவர்கள் வந்து அவர்களோடு வைத்து விருந்து கொடுத்தார். இதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஐயா தே ஞானசுந்தரம் அவர்கள், அவர் வந்து கம்பன் காவியங்களில் மிகுந்த ஆழங்கால் பட்ட அறிஞர். அவர் அடுத்த ஆண்டு நடுவராக இருக்கிறார். அப்போது நான் வீடனை பற்றி குறையாக சொல்கிறேன். அவருக்கு, அவர் வைணவ ஈடுபாட்டு உடையவர் இல்லையா, அவருக்கு வந்து விபீஷணனை குறை சொல்லக்கூடாது. அப்படியாக மற்றவர்கள் கேட்டது போக அவரே கேட்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கும் பதில் சொல்லி கொண்டே இருக்கிறேன். அப்பொழுது மறைந்த ஐயா ஆர் எம் வீரப்பன் அவர்கள் உள்ளே வருகிறார். உள்ளே வந்து அவர் வந்து உட்காருகிறார். இவர் அவரை பார்த்து கொண்டே, நான் என்ன கேட்குறேன்னா, ராமச்சந்திரன்கிட்ட போய் சேர்ந்ததை தப்புன்னு சொல்லலாமா நீங்கள்? என்னது, நான் இப்படி பார்க்குறேன், திரும்ப அவரை பார்த்த பிறகுதான் புரிகிறது, ஐயா என்ன சொல்கிறீங்கன்னு. இல்லை, ராமச்சந்திரமூர்த்தியிடம் போய் சேர்ந்ததை குற்றம்னு சொல்லலாமா நீங்கள்? அதை போய் துரோகம்னு சொல்லலாமா என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன்,
இந்த துரோகிகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கிற ராமச்சந்திரன் தான் குற்றவாளின்னு சொல்கிறேன் ஐயா அப்படின்னு. அவர் வந்து சரி அதோட விட்டுட்டு சரி அப்படின்னு, ஏன்னா இதுக்கு மேலே போனால் அப்போ அவருக்கு வருத்தமாயிடும், அவர் மகிழ்வார்னு தான் ஐயா வந்து அப்படி சொன்னாங்க. அதை நான் சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி அத்தோட விட்டு, அதாவது ஒருவேளை அவர்களுடைய புலமை ஞானத்திற்கு அவர்கள் இன்னும் ரெண்டு கேள்வி கூட என்னை கேட்கலாம், நான் பதில் சொல்ல முடியாத இடத்துக்கு கூட என்னை கொண்டு செல்லலாம். ஆனால் அத்தோடு நிறுத்திட்டு, எப்படி நீதிபதிகள் வந்து எந்த பாயிண்ட் சொன்னால் கேஸுக்கு போதுமோ அதோட போதும் அப்படின்னு சொல்லுவதை போல அவர்கள் நிறுத்தி விட்டார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இதில் என்னென்னா, என்னுடைய பெயரை அடுத்த முறை ஒரு பட்டிமன்றத்துக்கு அறிவிக்கும் பொழுது ஐயா பழனியப்பன் அவர்கள் ஒவ்வொருவராக அழைத்தார். எனக்கு ஐயா அரங்கராமலிங்கம் அவர்கள் அந்த பட்டிமன்றத்தில் இருந்ததாக ஒரு நினைவு. ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அழைத்து விட்டு, ஏன்னா மட்டும்தான் கடைசி நான் வந்து ராவணன் அணியில் இருக்கேன், ராவணன் அணியில் ஒரு ஆளை காணமே, கடைசி பேச்சாளர், கடைசி பேச்சாளர் தான் ராவணன் அணியை தூக்கி நிறுத்தணும். ராவணன் அணியை தூக்கி நிறுத்தணும்னா ஈரோட்டிலேருந்து யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டு, ஈரோடு இல்லை ஈரோடு பக்கம்தானே சேலத்திலேருந்து அருள்மொழி வந்திருக்காங்களே என்று சொல்லி அழைத்தார். எனக்கு அது எவ்வளவு வியப்பை கொடுத்ததென்றால், நாம் வந்து அந்த இடத்திலிருந்து விலகி தான் இருக்கிறோம் கொள்கை ரீதியாக, ஆனால் அங்கு உள்ளவர்களும் அந்த உணர்வை மதித்து அதற்கு வரவேற்பு கொடுக்கிறவர்கள் பார்வையாளர்கள் ஏராளம் இருந்தார்கள். இதை நான் அந்த இலக்கிய பயணத்தின் மூலம் அறிந்து கொண்டேன். இவற்றை தெரிந்து கொண்டதனால்தான் என்னுடைய வாதங்களும் விவாதங்களும் உரைகளும் அவர்களை காயப்படுத்துவது அல்ல என் நோக்கம், அவர்களை சிந்திக்க வைப்பதுதான். அவர்கள் முரண்படலாம் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம், ஆனால் நான் அவர்களை காயப்படுத்த வேண்டாம் என்கிற ஒரு பக்குவத்தை இன்னும் முழுமையாக அடைந்தேனா என்று தெரியாது, அவற்றையும் கொடுத்தது. இது வந்து இவை அனைத்தும் என்னுடைய பயணங்கள் என்று சொன்னால், எந்த ஒரு பயணத்துக்கும் சரியான பாதை வேண்டும், சரியான வாகனம் வேண்டும். அப்படியான ஒரு பாதையை எனக்கு அமைத்து கொடுத்தது தந்தை பெரியாருடைய கொள்கை, பெரியாருடைய இயக்கம். அதற்கு எனக்கு துணையாக அமைந்தது உண்மையிலேயே என்னுடைய குடும்பம். தோழர் ஓவியா அவர்கள் சொன்னதை போல, இங்கே பேசிய என் அண்ணன் அக்கா இவர்களை பார்த்து உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த வீட்டில் எல்லாரும் பேசுவாங்க போல இருக்கே அப்படின்னு அண்ணன் மகிழ்ந்தன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேசும் பொழுது, நூற்றாண்டு மண்டபத்தில் அவர் பேசிய உரை எல்லோராலும் பாராட்டப்பட்டது. அமிர்தலிங்கம் அவர்கள் முன்னாலெலாம் உரையாற்றினார்கள் பல்கலைக்கழகத்தில், ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒரே மாதிரியாக பேசக்கூடியவர். மான்மொழி அவர்களும் என்னோடு பேச்சு போட்டிக்கெல்லாம் வருவாங்க. என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாவது எட்டாவது அப்படி போகும் பொழுது எனக்கு முதல் பெருசும் அவருக்கு இரண்டாவது பெருசும் கொடுத்து விடுவார்கள். எல்லோரும் வந்து என்னடி உன் தங்கச்சி பரிசு வாங்கிட்டா ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதோடு, எல்லோரும் பேச வாய்ப்பில்லை எல்லோரும் வெளியில் வர முடியாது எனும் பொழுது அவர்களுடைய ஆற்றலை திறமையை குறுக்கி கொண்டு நான் வளருவதற்கான அடித்தளத்தை அவர்கள் அமைத்து கொடுத்து, என் குடும்பம் மொத்தமும் இந்த நிகழ்ச்சியில் இல்லாத என்னுடைய அக்கா தேன்மொழி அவர்கள் அண்ணன் இளவழகன் அத்தனை பேரும் அத்தகைய ஒரு துணையை எனக்கு அளித்தவர்கள். அதன் மிக பெரும் துணையாக என்னுடைய மகள் குயில்மொழி, பல நேரங்களில் நான் வீட்டில் இருக்க முடியாது, மிக முக்கியமான கட்டங்களில் நான் மட்டுமே சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும், பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியிருக்கும், அப்படி மகளை பார்ப்பதற்காகவும் பொது வேலைக்காகவும் நேரத்தை செலவிடும் பொழுது என்னுடைய பணி பாதிக்காமல் பார்த்து கொண்ட என்னுடைய இளைய வழக்கறிஞர்கள் அவர்கள் இருப்பதனால்தான் என்னுடைய அலுவலக பணி என்பது தொய்வில்லாமல் நடக்கிறது. இவற்றுக்கிடையில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கும். இவர்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி எனக்கு தூண்டுதலாக இருப்பது என்பது இரண்டு செய்திகளை மட்டும் சொல்ல வேண்டும். ஒன்று, வடசென்னையிலிருந்து ஒரு வழக்கறிஞர், ஒரு பெண் அவர்கள், அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார்.
அந்த நிகழ்ச்சிக்கு அது சில அரசியல் சார்ந்த கேள்விகள் உண்டு, ஏன் இவர்களை அழைத்தீர்கள் என்று. அப்பொழுது அவர் வந்து அந்த மேடையில் பேசும் பொழுது சொன்னார், நான் இப்பொழுது அவரை பார்க்கவில்லை, நான் 16-17 வயது பாவாட தாவணி கட்டி கொண்டு இருக்கும் பொழுது இவர் வடசென்னைக்கு அருள்மொழி பேச வருவார். அவர் பேச வருகிறார் என்றால் அவர் 7:45 வருவார். அதற்காக நான் டியூஷன் இருக்கிறது என்று வீட்டிலே போய் சொல்லிவிட்டு சாலைக்கு இந்த பக்கம் காத்திருப்பேன். 7:45 வருவார், 8:45 வரைக்கும் பேசுவார், அல்லது அதுக்கு மேலே கூட பேசுவார். அதற்கு பிறகு நான் 8:45 வீட்டுக்கு போவேன். எனக்கு வீட்டுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று பயம் இருந்தது. ஆனால் பிறகுதான் தெரிந்தது, என் அண்ணனும் அங்கே கூட்டத்தை கேட்க வருவார், அவர் நான் பத்திரமாக இருக்கிறேனா என்று பார்த்து கொள்ளுவார். அது எனக்கு அப்போ தெரியாது, பிறகு தெரியும் என்று சொன்னார். இதை வந்து இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஆனால் இப்போ நினைத்து பாருங்கள், நாங்கள் பேசுகிறோம் என்பதற்காக யாரோ ஒரு பெண் வந்து அந்த சாலைக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருந்தார் என்பது எவ்வளவு ஒரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. யாரோ ஒருவர், கண்ணுக்கு தெரியாத, நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூட இல்லாத ஒருவர் எங்கோ இந்த உரையை கேட்கிறார். அதை போல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பொழுது ஜெர்மனியில் கொலோன் நகரில் நிகழ்ச்சி நடக்கிறது. ஃப்ராங்க்ஃபர்ட்டிலிருந்து 3 தமிழ்நாட்டு இளைஞர்கள், ரவிக்குமார், பிரஷ்னேவ்னு ஒருவர், நாகராஜன் என்ற 3 பேர் ஃப்ராங்க்ஃபர்ட்டிலிருந்து கொலோனுக்கு வந்திருக்கிறார்கள். அது ரயிலையே 6 மணி நேர பயணம். எப்படி வந்தீங்க என்றால், நாங்கள் முகநூலில் பார்த்தோம், சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். எதுக்கு எப்படின்னா, அருள்மொழியம்மா வந்திருக்காங்க, அதுக்காக வந்தோம் அப்படின்னு. அதே போல் குவைத்திலேயோ மற்ற இடங்களில் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்கு உள்ள தமிழர்கள், அக்கா நாங்கள் வந்து டிவி போட்டு விவாதம்னு வந்தால் நீங்கள் வரீங்களான்னு பார்ப்போம். ஏன் பார்ப்பீங்க? இல்லை, நீங்கள் வரீங்கன்னா எங்களுக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கும். என்ன நம்பிக்கை? இந்த விவாதத்தில் வெல்லுவோங்கிறதுல நீங்களாம் எங்களுக்காக இருக்கீங்கிற நம்பிக்கை. அப்போது குடும்பங்களை விட்டுவிட்டு அப்படி வெளிநாடுகளில் வாழுகிற அந்த உழைக்கும் தமிழர்களுக்கு அவர்கள் சார்ந்த சமூக மத இன பிரச்சனை காரணமாக நம் குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்குமா என்ற ஒரு சூழல் உருவாகும் பொழுது இவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை நம்முடைய இருப்போ பேச்சோ உருவாக்கும் என்று சொன்னால் அதைவிட பெரிய மன நிறைவு இந்த பணிக்கு வேற என்ன இருக்க முடியும்? அப்படியான ஒரு பயணத்தின் ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொண்டது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் நன்றியும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இங்கே அவ்வை அவர்கள் வந்திருப்பது ஐயா நன்னன், ஐயா கூவேக்கி ஆசான், பெரியார் பேருரையாளர்கள் இவர்கள்லாம் இறையன் ஐயா அவர்கள், அவர்களெல்லாம் தான் எங்களை தயாரித்தவர்கள்னு சொல்லணும். இப்படி பல அறிஞர்களை பார்த்து 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 அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடங்கிய தொடர்கிற இந்த என்னுடைய இலக்கிய இயக்க பயணத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர் அவர்கள் வந்ததும், அமைச்சர் நேரு அவர்கள், அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள், இவர்களெல்லாம் எதிர்பாராமல் வந்து அந்த மரியாதை அளித்ததற்கும், இது அனைத்திற்கும் காரணமான இந்த விழாவினை நடத்திய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்மொழித்துறையின் தலைவர் பேராசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி